30வது தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் வவுனியா மாவட்ட சம்மேளன விளையாட்டுப் போட்டி நேற்று மாலை நகரசபை மைதானத்தில் வவுனியா மாவட்ட தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் நாவண்ணா ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த போட்டிகளில் வவுனியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கழகங்களைச் சேர்ந்த 13 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர் யுவதிகள் பங்கு பெற்றியதுடன் வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றிக் கண்ணங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இளைஞர்களின் பணிகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். எங்களுடைய பிரதேசத்திலே திட்டமிட்டு நடைபெறுகின்ற எல்லா அகப்பரிப்புகளும் அது இளைஞர்களின் உடல்நிலை, இளைஞர்களின் சிந்தனையை மடுக்கெடுக்கின்ற அது நிலமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய உறவுகளின் விடுதலையாக இருக்கலாம், அது காணாமல் போனவர்களாக இருக்கலாம். இவர்களுடைய அந்த விடுதலை என்பதும் தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த வரலாறு என்பது அளிக்கப்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த அபாய நிலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இளைஞர்கள் முன்வர வேண்டும். குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சேனாமயூரன் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் வடமாகாணத்தில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கிலே அதிகளவான போதைப் பொருட்கள் பாவனையிலே இருக்கின்ற ஒரு மாவட்டமாக அல்லது ஒரு மாகாணமாக இந்த வடக்கு மாகாணம் திகழ்கின்றது. இந்த கடந்த காலங்களிலே ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே இப்பொழுது இந்த இலங்கையை ஆளுகின்ற இந்த மைத்திரிபால சிறிசேன இந்த அரசாங்கம் அவர்களுடைய உறுதிமொழியாக இலங்கையிலே போதையற்ற ஒரு நகரமாக ஒரு இலங்கையாக மாற்றுவோம் என்று சபதமெடுத்த இந்த அரசாங்கம் இன்று அவர்களுடைய காலப்பகுதியிலேதான் இந்த இலங்கையிலே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே அதிகளவான போதைப் பொருட்கள் பாவனையிலே இருக்கின்றது. இந்த போதைப் பொருட்கள் அதிகளவு இளைஞர் ஜோதிகளை பாதிக்கின்றது, அவர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கின்றது, அவர்களுடைய எதிர்காலம் என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட இந்த அரசாங்கம் நிச்சயமாக எத்தனையோ அழிவுகளை தடுத்த இந்த அரசாங்கம் இன்று போதைப் பொருளை தடுக்க முடியாமல் இருக்கின்றது. அதனால் எங்களுடைய இளைஞர் ஜோதிகள் தங்களுடைய எதிர்காலத்தின் கனவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.